எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வீடியோ காத்தாங்குடி நகரம். ஏன் இப்படி இப்படி என்னென்ன போட்டிருக்கீங்க? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வீடியோ காத்தாங்குடி நகரம். இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. ஒரு பரபரப்பான நகரம். இப்போ வந்து பெருநாள் நாட்கள், அதாவது பெருநாள் வந்து இப்போ ரெண்டாவது நாள் இது. இந்த ரெண்டாவது நாளில் வந்து நான் காத்தாங்குடிலாம் இருக்கேன். இன்னும் மற்றக்கிழமை வந்து ஒரு சில இடங்களை சுற்றி பார்க்கும் பொழுது இந்த காத்தாங்குடி நகரம் கொஞ்சம் இப்போ சுற்றுலா பயணிகளை இழுக்கிற அல்லது ஈர்க்கிற ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த இடம் வந்து நிறைய கடைகள் உள்ள இடம். காத்தாங்குடி அப்படின்னு சொன்னாலே நிறைய பொருட்கள் வாங்கலாம். நிறைய இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லேருந்து, வீட்டு பாவனை பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களும் வந்து இங்கே வாங்கலாம்னு சொல்லுவாங்க. பொதுவாக மட்டக்களப்பில் எங்கேயுமே இல்லாத பொருட்கள் காத்தாங்குடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தாங்குடி அப்படின்னு தான் அப்படி ஒரு பேர் இந்த காத்தாங்குடிக்கு இருக்குது. அஸ்மி வந்திருக்கார் என்னோட. இப்படி நாங்கள் வந்து இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தொகுதி. இப்போ காத்தாங்குடியில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் தொகுதிகள் வந்து உருவாகியிருக்கு. அதில் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் எந்த இடம் அஸ்மி இது என்ன ரோடு சரியா அந்த கடலைட்டுக்கு பக்கத்துல இருக்கு. குட்பிங் ஜங்ஷன். ஓகே, நாங்கள் வந்து உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இந்த நடைமுறை. நான் கொழும்புல பார்த்துருக்கோம், வெளிநாட்டுகளில் பார்த்துருக்கோம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வேலை. காத்தாங்குடியில் எப்படி இருக்கு அப்படின்றத அதான் பெருநாள் நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கு. ஒரு சில கடைகள் தான் இருக்கு, இருந்தாலும் அவ்வளோ கடைகள்லையும் வந்து மக்கள் அவ்வளோ அதிகமாக வந்திருக்காங்க. நான் அப்படியே இந்த இடத்த சுற்றி காட்டுறமாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. என்ன கடை அஸ்மி? என்ன என்ன சாப்பாடு? ஆ, ரோட்டு அப்படியே அப்பா ஒரு சின்ன கடை ஒன்று தான், ஆனால் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பானிபூரியா? ஓ, ஓ, காவா சாயா, சாய் காவா சாய் 100 ரூபா. ஒரு டீ தாங்க. ரெண்டு வாங்குவோம். ரெண்டு தாங்க, ரெண்டு தாங்க, ரெண்டு ரெண்டு. ஆ, ஓகே. இது ஆ, ஓகே ஓகே, ஆடுவோம். ஓகே, நன்றி. ஆ, சுடுது அஸ்மி வாங்க. என்ன போடுவீங்கப்பா? என்ன என்ன பால் யூஸ் பண்ணுறீங்க? ஃப்ரெஷ் மில்க் பாவி. ஓகே, நல்லா இருக்கு. ஏலக்காய், கருவா, சுடுது. இதில் வந்து ஃப்ரெஷ் மில்க் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து கருவா, ஏலம், இந்த மாதிரி அந்த அந்த டேஸ்ட் அப்படியே வருது. நான் கொழும்புல ஒரு தடவை அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல குடித்தேன், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பறிச்சு பறிச்சு கொடுப்பேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, நீங்கள் எடுங்க எடுங்க. ஆ, எடுங்க, பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பக்கம் வந்து சிக்கன் பாபிக்யூ அந்த மாதிரி. ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ். பெரிய பரபரப்பாக தான் இருக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, எவ்வளோ ஒரு ஒரு பீஸ்? எவ்வளோ ஒரு துண்டு? 600 ரூபா. ஓ, ஒரு ஒரு துண்டு 1000 ரூபா. அது அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு சேர்த்தது, அதாவது தென்னைமட்டை, தென்னைமட்டை சிரட்டை, அந்த உரிமட்டைன்னு சொல்லுவோம், அதை போட்டு தான் இருக்கிறான். சுகாதாரமாக தான் செய்கிறீங்க? ஓ ஓ, அது ஓகே. சிக்கன் சாப்பிட போகிறீங்களா? ஆ, ஒரு ஒரு பீஸ் தாங்க, ஒரு துண்டு வாங்க, ஒரு துண்டு தாங்க. வணக்கம், நல்லாங்களா? ஏ, சின்ன பீஸ் தாங்க, சின்ன பீஸ் தாங்க. ஆ, கொழும்புல மாதிரி தான் விலையும் இருக்குது. அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. 1000 ரூபா, 600 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கேண்ணே. எல்லாம் கொழும்பு மாதிரி ஆயிட்டு விலை. இப்போ இங்கே
மைனஸும் சோஸ் சோஸ் போட்டிருக்காங்க. அஸ்மி டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. கஷ்டமான ஒரு வேலை தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க தான் எல்லாமே. எங்க இருந்து நீங்க? சவுதியில இருந்து. நீங்க ரியாதுல இருந்தீங்களா? அங்கேயும் இதே வேலை தான். என்னென்ன போடுவீங்க இதுல? சொல்லல, இங்க பாருங்க, நாங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு. ஓ, ஆனா மிக்சிங் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. எடுப்போம் பக்கம். ஒரு வித்தியாசமான சாப்பாடு இருக்கு. அப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க? சவர்மா. சவர்மா, ஓகே, போடுங்க போடுங்க. வணக்கம். அப்படி இருக்கீங்க, என்னென்ன போடுறீங்க இதில்? இதில் சிக்கன் போடுறோம், இதில் வந்துட்டு சாலட், கோவா கேரட்டும் போடுறோம். ஓகே. ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒவ்வொரு விதமான சாப்பாடு, ஒரு வித்தியாசமான சாப்பாடுகள் இருக்குது. நாம் வந்து கொழும்புல சாப்பிட்றத விட இங்கே வந்து டேஸ்ட்டும் வித்தியாசம், அந்த செய்கிற முறையும் வித்தியாசம். இதில் என்ன பார்ப்போம். இதில் தான் டீ வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னது? பால்கோவா, லட்டு, குலாப் ஜாம். ஓகே, போடுவோம். ஆ, போடுறாங்க. ஹலோ, எப்போவுமே இந்த ஈச்ச மரங்களை வந்து நான் மதிய நேரத்தில் அல்லது பகல் நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றது. ஆனால் எப்போவுமே இரவு நேரத்தில் இதை எடுக்க கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிற நேரம் வந்துட்டு நாம் அப்படியே நேராக வீட்டுக்கு போகலாம். நல்லாயிருக்கு காத்தாங்குடியை பொறுத்தவரையில். காத்தாங்குடி வந்து நான் முதல் பார்த்த காத்தாங்குடிக்கும் இப்போ பார்க்குற காத்தாங்குடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், முதல் வந்து காத்தாங்குடி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கராசார முறைமை, கொஞ்சம் இறுக்கமான நடைமுறைகள் அதிகமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. தம்பி, என்ன ஏய், எங்கே இந்த பக்கம்? நீங்கள் அமரோட வீடு என்ன 20 நிமிஷம் இந்த பக்கம் வராய்? இங்கே டவுனு கொஞ்சம் போயிட்டு போனா எங்கிற மாதிரி நம்மளை அழிக்கிறாங்க. வீடியோ வந்தியோ? வீடியோ எடுக்கல, ஒரு ஆள் விட்டு போட்டு வந்தேன் டவுன்ல. இது பக்கத்தில் வீடு இருக்கு. எங்கே இடத்துல ஆன்சர் இல்லை, நான் பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, எங்கே எங்கே இருக்கா? இல்லைண்ணா, நான் கவனிக்கலண்ணா போனெல்லாம். எப்படி போகுது? பரவாயில்ல, நல்லா போகுதுண்ணா. ஓகே, சந்தோஷம். ஆட்டோ உள்ளதெல்லாம் வந்து கூப்பிட்றாங்க. ஓகே ஓகே ஓகே, கவனம் கவனம், வாகனம் வருது, கவனம். வீட்டில் வருமா? பாதி ரசிகர்கள் எப்படி இருக்கு? அந்த இருட்டுக்குள்ளே கண்டுதான். ஓ, இவங்களை மாதிரி தான் கண்டு நானும் வந்து. ஓகே, இப்போ பாய் 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 மாமா. ஆ, பாய் மாமா. அப்போ சரி, வாழ்த்துக்கள் தம்பி. ஓகேண்ணா, நன்றி. அக்கா வரல? மேனாக்கா அக்கா வரல. ஓகே, அனுஷனை சந்திச்சது சந்தோஷம். நிறைய நாளை அப்புறம் அனுஷனையும் சந்திச்சிருக்கேன். திடீர் சந்திப்பு தான் இது வந்து. ஓ, கவனம். ஆர்ஜி சந்திர வீலம் யூடியூப் சேனல், ஆர்ஜி மேனகா ஃபேஸ்புக் பேஜ், அனுஷன் வாட்ஸ்அப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 லட்சம் தாண்டி தான் தம்பி. ஆ, ஒரு எத்தனை வருஷம் ஆரம்பிச்சு? 1.5 வருஷம். 1.5 வருஷம் இல்லை. ஓகே, பெரிய பெரிய ஒரு வெற்றி தான். ஓகே, சந்திப்போம். நன்றி, வணக்கம். காத்தாங்குடியிலிருந்து விடைபெறுவோம். பை.